ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம். நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டிஃபன் பார்த்தீங்கன்னா அது பரோட்டாவாக இருக்கும். ஆனால் இனிமேல் பரோட்டாவுக்கு மாவு பிணைஞ்சி கஷ்டப்படாமல் ரொம்ப சிம்பிளாக பிகினஸ் கூட செய்கிற மாதிரி ஈஸியான மெத்தடில் நூல் பரோட்டா இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுவும் நம்ம இன்றைக்கி முழுக்க முழுக்க கோதுமா வச்சு ரொம்ப சிம்பிளான மெத்தடில் இந்த நூல் பரோட்டா இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த கப்போட அளவு பார்த்தீங்கன்னா 250 ml அளவு உள்ள கப் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு முட்டைன்றது சரியான அளவில் இருக்கும். இப்போ இந்த முட்டையை இது கூட உடச்சி ஊற்றிட்டு இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாவில் சின்ன கட்டிகள் கூட இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கரைச்சி எடுத்துக்கணும். இதுக்கு தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா நம்ம மாவு எடுத்த அதே கப்பால் 1 கப் மாவுக்கு 1.5 கப் வரைக்கும் தண்ணி தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இதை மிக்ஸி ஜாரில் கூட அடித்து எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் 1 கப் கோதுமை மாவு, 1 முட்டை, 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு 1.5 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நமக்கு அந்த நூல் பரோட்டா மாதிரி செய்யும்போது அடைப்புகள் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக இருக்கும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1.5 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இப்போ மாவு நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. மாவு பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு இருக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ இதை நம்ம பைப்பிங் பேக்கோ அல்லது ஜிப்லாக் கவர் அப்படி எதுவுமே இல்லைன்னா பால் பாக்கெட் கவர் எடுத்துட்டு, இப்போ நான் பால் பாக்கெட் கவர் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நம்ம இந்த மாவை ஃபில் பண்ணிக்கலாம். நீங்கள் மாவு போட்டு லப்பர் பண்ட் போடும்போது முழுக்க முழுக்க மாவு போடாதீங்க, உங்களுக்கு கையில் வந்து பிடிச்சிக்கிட்டு பிழியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் பாதி அளவுக்கு மாவு ஃபில் பண்ணிவிட்டு இப்போ இந்த நுனியை நல்ல ஒரு லப்பர் பண்ட் போட்டு டைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கட் பண்ணி விடும்போது ரொம்ப பெருசாக கட் பண்ணிடாதீங்க, சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு நூல் பரோட்டா சைஸுக்கு வரணும்னா ஓட்டை வந்து சின்னதாக இருக்கும்போது தான் நல்லா மெலிசாக வரும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தோசை தவாவில் இதே மாதிரி நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். அதிகமாக கேப் இல்லாமல் நீங்கள் பிழிஞ்சு விடும்போது நம்ம திருப்பி போடும்போது ஈஸியாக இருக்கும். இது நீங்கள் எப்படி செஞ்சாலும் நல்லாயிருக்குங்க. நீங்கள் திருப்பி போடும்போது பிஞ்சு போயிருந்தாலும் நல்லா திருப்பி போட்டு சுட்டு எடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் சுட்டு எடுத்து வைக்கும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் நீங்கள் இதை சுடும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் வேக வைங்க. ரெண்டு பக்கமும் நல்ல ஒரு மொறுமொறுப்பு தன்மை வரணும். அது வரைக்கும் வேக வச்சாதான் நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது நமக்கு பரோட்டா மாதிரியே இருக்கும். ஆனால் நம்ம இதை மாவு கரைச்சி ஊற்றிருக்கோம். இப்போ இது ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். இந்த கேப் வந்து நீங்கள் கம்மியாக இருக்கும்போது தான் திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் எல்லா பக்கமும் அடையிற மாதிரி நம்ம மாவு ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு நம்மளோட பரோட்டா ரெடி ஆகிடுது. இப்போ இந்த மாதிரியே நம்ம அடுத்தடுத்து இருக்கிற மாவையும் சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம 1 கப் அளவுக்கு தான் வந்து மாவு எடுத்தோம், ஆனால் இதுவே பார்த்தீங்கன்னா நிறைய வரும். பிழியறதுக்கும் ஈஸியாக இருக்க பாருங்கள். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரிஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ இதேமாரியே நான் எல்லா பரோட்டாவும் சுட்டு எடுத்துட்டேன். கிட்டத்தட்ட இது ஒரு 50% உங்களுக்கு பரோட்டா மாதிரியே இருக்கும். ஆனால் ரொம்ப சிம்பிளாக நம்ம மாவு கரைச்சி செஞ்சுருக்கோம். இதே நம்ம திரட்டி கட் பண்ணி பண்ணணும்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஆனால் ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த மாதிரி பரோட்டா பண்ணி கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் பரோட்டா நூடுல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நம்ம அந்த இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு நல்ல ஒரு சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, அப்படி இல்லைனா எம்டி சால்னா இருந்தால் கூட நீங்கள் சூப்பராக அதை சர்வ் பண்ணலாம். நான் இன்னைக்கு எம்டி சால்னாவோட இந்த பரோட்டாவை சர்வ் பண்ண போகிறேன். பாருங்கள் பார்க்குறதுக்கு இது நம்ம நூல் பரோட்டா மாதிரியே இருக்குது. ஆனால் ரொம்ப சிம்பிளாக ஒரு 5-10 நிமிஷத்தில் இந்த டிஃபனை நம்ம பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த பரோட்டா ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.